விக்ரம் படத்தின் மூலம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்திய சினிமாவின் ஃபேவரட் இயக்குனர் ஆகிவிட்டார். விக்ரம் படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதற்கு அதில் அவர் பயன்படுத்திய எல்சியூ கான்செப்ட் தான். விக்ரம் படத்திற்கும் கைதி படத்திற்கும் தொடர்பு படுத்தி அவர் செய்த விஷயங்கள் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் அப்படத்தை ஹாலிவுட் ரேஞ்சில் இருப்பதாக ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். அதிலும் சூர்யாவின் ரோலர்ஸ் கேமியோ ரோல் வேற லெவலில் ரீச் ஆனது. விக்ரம் படத்திற்கு பின்னர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள திரைப்படம் தான் லியோ. இப்படம் எல்சியூவில் வரமா வராதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வருகிறது. ஆனால் படக்குழு வட்டாரத்திலிருந்து வெளிவரும் தகவலின்படி இப்படம் நிச்சயம் எல்சியூவில் இருக்கும் என்றுதான் கூறப்படுகிறது. விக்ரம் படத்தில் சூர்யாவை ரோலர்ஸ் என்கின்ற மிரட்டல் வில்லனாக கெஸ்ட்ரோலில் நடிக்க வைத்து மாஸ்க் காட்டியிருந்த லோகேஷ் லியோவிலும் யாரை நடிக்க வைக்க போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. அந்த எதிர்பார்ப்புக்கு தற்போது விடையளிக்கும் விதமாக ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், லியோ படத்தில் நடிகர் தனுஷ் கேமியோ ரோலில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது இன்னும் உறுதி செய்யப்படாவிட்டாலும் படக்குழு அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஒருவேளை தனுஷ் மட்டும் இதுக்கு ஓகே சொல்லிவிட்டால் சூர்யாவின் ரோலர்ஸ் கதாபாத்திரம் போல் இது பேசப்படும் ஒரு கேரக்டராக இருக்கும் என கூறப்படுகிறது. சமீபத்தில் நடிகர் தனுஷ் திருப்பதி கோவிலுக்கு சென்று அங்கு மொட்டை அடித்துக் கொண்டார். மொட்டை எடுத்து பின் செம மாசான கெட்டப்பில் காட்சியளித்த தனுஷ் இது அவரின் 50வது படத்திற்கான கெட்டப்பாக என்று கூறப்படுகிறது. தற்போது லியோ படத்தில் நடிப்பது உறுதியானால் அது மொட்டை தலை கெட்டப் தான் இருக்கும் என கூறப்படுகிறது. அவரின் இந்த கெட்டப் வில்லன் ரோலுக்கு செமையாக இருக்கும் என்பதால் லியோவில் தரமான சம்பவம் காத்திருக்கிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. நன்றி.